ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் போகிறேன் ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக. ஸோ வந்து ஆன் தி வேல வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து கடையநல்லூர்லேருந்து மதுரை பஸ் த்ரூவாகவே ஏறிட்டேன் மக்களே. ஸோ ஏறிட்டு அப்படி பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ வந்து ராஜபாளையம் ரீச் ஆக 2 hours ஆச்சு. ஆல்மோஸ்ட் நான் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் இது, ராஜபாளையம் ரீச் ஆகிட்டேன். இப்போ நான் பஸ் ஏறியே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ வயிறு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் இங்கே வந்து 20 minutes வந்து வெயிட்டிங் போடுவாங்க. ஒரு வரைக்கும் பஸ்ஸு நின்னதுக்கப்புறம் நானும் இறங்கி சரி ஸ்நாக்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நானும் ஸ்நாக்ஸ் வாங்க போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த பஸ்ஸில் பஸ்ஸுக்கு மட்டும்தான் எந்த காசு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது, இங்கே ஜீப்பை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்தது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு கடையாக ஜிபே இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் எந்த கடையிலையுமே ஜிபே இல்லை மக்களே. பட் தேங்க் காட் ஒரு கடையில் வந்து ஜிபே இருந்துச்சு. சரி ஸ்நாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டேன். என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ரீம் பன் வந்து வாங்கினேன். சரி இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்காக காஃபி ஷாட் இது வந்து வாங்கினேன். சொல்லப்போனால் இது வந்து அவ்வளோவா ஹெல்தி கிடையாது, யாரும் வாங்கி குடிக்காதீங்க. பட் வேறு வழி இல்லாமல் நான் வாங்கினேன். 20 minutes அப்புறமா பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை சாப்பிட்டுட்டு அந்த ட்ரிங்கையும் குடிச்சிட்டு நானும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பஸ்ஸை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பஸ்ஸை அவங்கெல்லாம் எல்லோரும் ஏறினதுக்கப்புறம் பஸ்ஸை வந்து எடுத்துட்டாங்க. சரி ஓகே, நம்மளும் சாப்பிட்டுட்டு விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டே விலாகை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஏன் இவ்வளோ அவசரமாக கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரன்ஸில் சைன் வாங்கினா தான் மக்களே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரி ஓகே, கிளியரன்ஸில் சைன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து சாட்டர்டேயே கிளம்ப வேண்டியதாக போச்சு. மண்டே எக்ஸாமுக்கு ராஜபாளையத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து திருமங்கலத்தில் வந்து நான் குதிச்சிட்டேன். ஐ மீன் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போனதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணேன். இங்கே சரியான வெயில் மக்களை, என்ன சொல்லணே தெரில, பயங்கர வெயில். அது மட்டும் இல்லாமல் பயங்கர கூட்டம் மக்களே. என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு நடந்து நம்ம காலேஜ் போகிறதுக்கு வந்து ஒரு பஸ் உண்டு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நானும் நடந்து அங்கே வரே போயிட்டேன். போயிட்டு நானும் பஸ்ஸுக்கு காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல் நின்றுட்டே இருந்தேன். என்ன பண்ணேன்னு தெரியாமல் நானும் இப்படி சுற்றுறேன் அப்படி சுற்றுறேன், என்ன பண்ணனே தெரில மக்களே. பிகாஸ் நான் நின்று ரொம்ப நேரம் ஆச்சு. பஸ்ஸு வந்து 1 மணிக்கே வந்துருச்சு. ஐ மீன் நான் கடையநல்லூரில் இருந்து மதுரைக்கு வந்து த்ரூவாக 1 மணிக்கு நான் வந்துட்டேன். 9:50 ஏறின பஸ்ஸு 1 மணிக்கு வந்துருச்சு. திருமங்கலத்தில் இருந்து பாருங்கள் மக்களை, 1:30 ஆச்சு. 1/2 hour நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பட் பஸ்ஸு வரவே இல்லை. வெயில் போட்டு கொளுத்து 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 கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா 1:35 கிட்ட பஸ்ஸு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன், பட் நான் நினச்ச அளவு கூட்டம் இல்லை. சரி ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு நானும் ஃப்ரெண்ட் சீட்டில் போய் உட்காந்துட்டேன். ஆனால் ஜன்னல் சீட்டில் போய் உட்காந்துட்டேன். இங்கேருந்து ரொம்ப நேரம்லாம் ட்ராவல் இல்லை மக்களை, இங்கேருந்து 10 minutes தான். அதுக்கு மேலே ட்ராவல் இல்லை, 10 minutes இங்கேருந்து ட்ராவல். பட் தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நானும் சரி ஓகே பஸ் எடுங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வெயிட்டிங்கை போட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து பஸ் எடுக்கவே 1:45 ஆயிடுச்சு மக்களே. வெயிட்டிங் 30 minutes, அங்கேருந்து பஸ் எடுக்க 15 minutes அப்படின்னு சொல்லிட்டு 3/4 hours திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நேரம் போயிடுச்சு மக்களே. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து நான் கிளம்பி காலேஜ்லேயே வந்து ரீச் ஆகிட்டேன் மக்களே. இதுதான் என்னோட காலேஜ். சரி ஓகே உள்ளே போயிடலாம், ஃபஸ்ட்டு கிளியரன்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் காலேஜ் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. பட் செம்ம டயர்டு, நீங்களே பாருங்கள் இவ்வளோ வெயில் அப்படின்னு பாருங்கள். ஒரு வழிக்கும் காலேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் உயிரே வந்தது. சரி கேட்டில் சைன் போட்டால் தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன்கிட்ட போயிட்டு நோட்டை கொடுங்கண்ணான்னு சொல்லி வாங்கி நோட்லேயும் சைனை போட்டுட்டு அங்கேருந்து நம்ம உள்ளே கிளம்பிட்டோம் மக்களே காலேஜுக்கு உள்ளே. சரி ஓகே அப்படின்னு அந்த அண்ணன் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கும் பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் உள்ள. இதுதான் மக்களே எங்களோட காலேஜ்.
இப்படி தான் இருக்கும் எங்கள் காலேஜ், நல்ல காடு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் செம்ம பசி மக்களை, என்ன பண்ணனே தெரியல. கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு, மெஸ்ஸுலேயும் சோறு போட மாட்டாங்க, வர வழியில் ஹாஸ்டல் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு நடக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்தே இருந்துச்சு, கிளியரன்ஸ் வாங்கிட்டு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளியரன்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் போகலான்னு முடிவு பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். சரி, அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கள் ஹாஸ்டல் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ இங்கே வந்து பள்ளிவாசல் ஒன்று இருக்கும், ஸோ அதுக்கு பின்னாடி தான் எங்களோட ஹாஸ்டல் வந்து இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருந்தேன், என்னால் முடியல அப்படின்னு ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருந்தேன். ஸோ இதுதான் மக்களே நான் சொன்ன பள்ளிவாசல். ஸோ இதுக்கு பின்னாடி தான் எங்களோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஹாஸ்டலுக்கு உள்ளே வரும்போதே 2 ஆகும்போது இந்த திருமங்கலத்துலேருந்து என் காலேஜ் இப்போது வந்து சேரவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே. சரி ஓகே, நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துட்ட மக்களே, ஐ மீன் நடந்துட்டுருக்கேன். இப்போ இதுதான் எங்களோட லேடிஸ் ஹாஸ்டல், இப்படி தான் இருக்குது லேடிஸ் ஹாஸ்டல். ஸோ இந்த கேட்டு வழியாக நம்ம உள்ளே போகணும், நீங்களும் வாங்க அப்படியே உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதான் மக்களே எங்களோட ஹாஸ்டல். பட் நான் சாப்பாடு வந்து பார்சல் வாங்கியிருந்தேன், அதை வந்து ஹாஸ்டலுக்குள்ளே அடி போய் பிரித்து நானும் வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு கிளியரன்ஸ் ஃபார்ம் வாங்கணும் மக்களே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் கிளியரன்ஸ் ஃபார்ம் வாங்குறதுக்காக என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க போகலாம் கிளியரன்ஸ் வாங்கலாம்னு, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இன்றைக்கி டைப் ரைட் எக்ஸாம் வந்து எங்கள் காலேஜில் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாகவே தான் இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் ஃபார்மை வாங்கிட்டு அதை உட்காந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு போய் கொடுத்தா நம்ம நினச்ச மாதிரி தான் மக்களே, கிளியரன்ஸ் வந்து மண்டே கொண்டு வாங்க, ஏன்னா எல்லோரும் பிஸி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இதோட நம்ம விலாகை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு இந்த ஹாஸ்டலுக்கு பாய் சொல்ல முடியாத வேறு வழி இல்லை, உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாய் பாய்.